Hi friends, welcome to Vismaya. I am going to tell you a clean video. அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அதை வந்து எப்படி அந்த ஃபீலை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு ஒரு விஷயம், இதுக்கு நீங்கள் டீப் கிளீனிங் பண்ணவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வாட்ருக்குள்ளே எப்படி இருந்தாலும் சரி, நம்மளோட கிச்சனுக்குள்ளே எப்படி இருந்தாலும் சரி, இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலர் பண்ணிட்டீங்க, ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வீட்டுக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லாமே வரலாம். அப்படியே ஒரு புதுசு மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். அது என்ன கிளீனிங் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்னிங்லேருந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து முடக்கத்தான் தோசை காரக்குழம்பு வச்சுருந்ததை வச்சு சாப்பிட்றதுக்காக வந்து அந்த ஊற்றிட்டு இருந்தேன். இது வந்து ஆஃப்டர் ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து எல்லோரும் போட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ரொம்ப ரிலாக்ஸாக செய்யக்கூடிய வேலையாக கூட நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் இது வந்து ஒரு ஹேபிட்டாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னாக்க நம்மளோட வீடு எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு அழகான ஒரு கதையோடையுமே நான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது என்னன்னாக்கா, நம்மளோட கவலைகளை எல்லாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ காலையில் என்னோடய ஹஸ்பண்டு பாப்பா எல்லாருமே வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறமா நான் எப்போதும் கிளீனிங்கை வந்து கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா வீடு ஃபுல்லுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போகிறப்ப கிச்சன் வேலைகளை சரியாக பார்க்க மாட்டோம். அதே கிச்சனில் தான் எப்போதுமே எல்லாருக்குமே வந்து அதிகமான வேலை இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மூணு வேளை சமைக்கிறோம். ஸோ அதிகமான டயத்தை வந்து கிச்சனில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அங்கே வந்து வேலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கிச்சன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் கிளீனிங்க்கு எடுத்துக்க போகிறது வந்து ஜஸ்ட் ஒரு ரூபாய்க்கு விற்கிற கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு தாங்க. ஒரு ரூபா, ரெண்டு ரூபா, உடனே ஒரு ரூபாய்க்கு எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி கேட்காதீங்க. ரெண்டு ரூபா மேபி இருக்கும். அதை வந்து நான் கலந்து வச்சுக்கிறேன். அதை கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். நம்ம கிளீனிங்க்குன்னு பெரிய பெரிய கெமிக்கல் பேஸ் பண்ண லிக்விட்ஸ் எதுவும் வாங்கி நீங்கள் மணியும் ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஐஒய் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட கிளீனிங் வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதையே நான் வந்து என்னோடய மிக்ஸிக்கும் ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து மிக்ஸியை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துறேன். ஸோ இந்த அதே மாதிரி நான் என்னோடய கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து அதை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு போகிறேன். அப்போ வந்து கிச்சனுக்கு வரப்போ ஒரு நல்ல ஒரு ப்ளசன்டபிளான ஒரு வாசமும் நல்ல ஒரு ஃபீலும் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற ட்ரை டஸ்ட் அதெல்லாம் வந்து எடுத்து நவுத்திட்டு இந்த கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அந்த குட்டி கதை என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்கிட்டையுமே எப்போதுமே வந்து அவங்களோட கவலைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒய்ஃப் வந்து எவ்வளவோ நாள் சொல்லியும் அதை வந்து அவர் கேட்கவே இல்லை. ஒரு நாள் ரெண்டு பேரும் பீச்சுக்கு போயிருக்கிறப்போ ஒரு பையன் வந்து சின்ன மணல் வீடு கட்டியிருக்கான். அதை வந்து ரொம்ப ஆசாசியாக நம்மளாம் மணல் வீடு கட்டியிருப்போம்ல, அந்த மாதிரி ஆசாசியாக வந்து கட்டிட்டு அதை அவங்க அம்மா அப்பா கிட்ட காமிக்கிறதுக்குள்ளே அங்கே வந்து குதிரையில் போன ஒருத்தவர் அதை கவனிக்காமல் இடிச்சிட்டார். ஸோ ஒரே பயங்கரமான கூப்பாடு, பயங்கரமான சத்தம், ஒரே அழுக. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த பையனோட சத்தம் பிடிக்காமல் அருகிருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து இந்த எப்போதுமே கவலைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அவர் வந்து என்ன ஒரு குழந்தை அழுகுது எல்லாரும் இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த ஒய்ஃப் வந்து சிரிச்சுட்டு சொல்லியிருக்காங்க, அது வந்து ஒரு சாதாரண மணல் வீடு தான், அவங்க அம்மா அப்பாவுக்கு வேணாக்க தன்னோட பையன் வந்து கட்டினதுனால அது பெருசாக இருக்கும், எல்லாருமே அதை சகிச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட கவலைகளை மற்றவங்க கிட்ட சொல்கிறப்பையும் பாதி பேரோட வாய்க்கு அது தீனியாக மாறும், பாதி பேர் வந்து கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்காக கேட்டு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி உங்களுக்காக வந்து இருக்கிறவங்க ரொம்பவே குறைந்த பேர் தான். நம்ம எதுக்காக இந்த கவலையை போய் அவங்கக்கிட்ட சொல்லணும், இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னப்போ தான் அவருக்கு வந்து அது நல்ல மண்டையில் உரைச்சு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே உங்களோட கவலைகளை எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்காதிங்க. ஒருத்தவங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து அவங்களோட கவலைகளை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கவலைகளை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அதுலேயே மூழ்கி 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 அதோட தாக்கம் உங்களோட லைஃப்பை வந்து பாதிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான விஷயம். நம்ம வந்து சந்தோஷமான விஷயத்தை பார்த்துட்டே இருக்கிறப்ப நம்மளோட லைஃப் வந்து சந்தோஷமாகவே இருக்கும். நிறைய கவலைகளையும் நெகட்டிவான வார்த்தைகளையும் கேட்குறப்ப நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் நம்மளோட லைஃபே நெகட்டிவாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு உங்களுக்கு கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி வந்து இப்போ எகெயின் வந்து அந்த கிளீனிக்கு வந்து போயிடலாம். ஸோ நான் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தால அந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்போட லிக்விடு அதை போட்டுட்டு என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறமா கிச்சன் வால் கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறப்ப எப்போதுமே நம்ம எதாவது தாளிப்போம், வதக்குவோம், பொறிப்போம் இல்லையா, அப்போ வந்து என்ன ரொம்ப வந்து தெரிச்சிருக்கும் அதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம்.
ஸோ அப்படி தான் வந்து நான் கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தேன். அதே மாதிரி கவுண்டர் டாப்லேயும் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப நம்ம ஒரு எண்ணெய் ஜாடி எடுக்கிறோம், அதை டக்குன்னு கவுண்டர் டாப் மேலே தான் வைப்போம். அதோட பாட்டமில் வந்து லைட்டாக ஆயில் வந்து இருக்கும், அது அப்படியே கவுண்டர் டாப்பில் வந்து ஸ்டே ஆகி சில பேர் வீட்டிலலாம் சுரண்டியே எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்துருக்கேன். அந்த அளவுக்குலாம் நம்ம விட வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட வீடும் சரி, கிச்சனும் சரி, டாய்லெட்டும் சரி, பெட்ரூமும் சரி, எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கும். எங்கள் வீட்டுக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். நிறைய பேர் நான் வந்து க்ளீனிங் வீடியோ போடுறப்ப ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து ஆள் வரேன்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர், அதனால நான் வந்து க்ளீன் பண்ணேன் உங்களோட வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது வந்து ஒரு மாயைன்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நம்மளோட வீடை பார்க்குறப்ப அந்த க்ளீன் பண்ண ஒரு லுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சில பேசிக் ஹேபிட்ஸை மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க க்ளீனிங்க்குன்னு யாராவது வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு எஃபர்ட் எடுத்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்னோடய சிங்க்குமே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வந்து மோசமாக தான் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் கரை, தண்ணி கரை இதெல்லாம் வந்து இங்கே பிடிக்குது. நான் என்ன தான் டெய்லியுமே க்ளீன் பண்ணாலும் இந்த தண்ணி கரை மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா போகவே மாட்டேங்குது. அதனால் சரி ஓகே, அதை வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். எனக்கு வந்து அந்த நம்ம பாத்திரத்தெல்லாம் இதில் தான் போட்டு விளக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த இடம் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாகவோ இல்லை வந்து அழுக்காவோ இருந்தால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நல்லா வந்து அதை நான் க்ளீன் பண்ணிடுறேன். நம்ம சிங்கை க்ளீன் பண்ணுறப்பவே அப்படியே வந்து நம்ம அந்த டேப்பையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு நல்ல லுக் இருக்கும். நம்ம சிங்க் ஏரியாவுக்கு போனாலே ஐயோ வேலை இருக்கேன்னு சொல்லி மலைக்க மாட்டோம். இங்கே வந்து தண்ணி கரை அதிகமாக பிடிக்கிறதுனாலையும் இந்த டேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது. நான் இதை டெய்லியும் பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த டேப்லாம் கயண்டுட்டு வந்துடும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் நான் ரேராக தான் பண்ணுவேன். எனக்கே ஓகே பார்க்கவே நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி தோன்றப்போ மட்டும் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ போலாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சிங்கை நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கிச்சனில் வேலையே கிடையாது. நம்ம டைரெக்டாக நைட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து வேலை செஞ்சிட்டோம்னாலே போதும். ஸோ அதே மாதிரி நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுறேன். சிங்கில் நிறைய பேர் தண்ணி கரை பிடிக்குதுங்கிறீங்க. அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீசன் வந்து அந்த போர் வாட்டர் தான் வந்து ரீசன். நம்ம வந்து கொஞ்சம் ஆழம் அதிகமாக போட்டோம் அப்படின்னாக்கா அதோட தண்ணியோட அளவே அதோட அந்த லெவலே வந்து மாறும் இல்லையா, அதனால தான் இந்த தண்ணி கரை வந்து அதிகமாக பிடிக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக டெய்லியும் உங்களோட க்ளீனிங் ஹேபிட்டை ரெகுலரைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்காவது உங்களோட சிங்க் இருக்கும். இல்லை அப்படின்னாக்க ரொம்ப தண்ணி கரை இருக்க தான் செய்யும். ஸோ என்னோட சிங்க் ஏரியாவை எப்போதுமே நான் க்ளீனாக இந்த மாதிரி வந்து வச்சுப்பேன். ஸோ ஃபுல்லுமே அது உள்ள எந்த ஒரு பொருளும் போகாமல் ஃபுட் ஐட்டம்லாம் போகாமல் ஈஸியாக வாட்டர் ஃப்ளோ இருந்ததுனாலுமே வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரவே வராது. இன்னொன்று வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னோடய ஃப்ரீ டயத்தில் நான் இதை பண்ணுற ஒரு ரெகுலரான ஒரு விஷயம்தான். நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஓகே ஃப்ரிட்ஜ் கூட பண்ணலாம் நம்ம, ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நாள் ஆனாலே அதோட ஒரு மாதிரி மங்கலாக ஆகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட இந்த க்ளீனிங் லிக்விட் இருக்குல்ல அதை போட்டு க்ளீன் பண்ணலாம். ஸோ அப்போ அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். அது வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதுவுமே இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சோஃபா வாங்கி ஒரு 6-5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்பயுமே நான் வந்து உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஷைனிங்காக உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாலிஷ் போட்டால் மாதிரி. ஸோ இதில் வந்து நான் வேசலின் வந்து எக்ஸ்பயர் ஆனதை வந்து தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். ஏன்னா வேசலின் வந்து நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பெரிய டப்பா, எனக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் முன்னாடியே எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. சரி நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணலான்னு ஒரு டிஷ்யூவில் தொட்டு இந்த மாதிரி நம்மளோட ஃபர்னிச்சர் ரொம்ப டீப்பாக சின்ன சின்ன அந்த கார்விங் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாலெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா புதுசாக பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறப்போ உங்களுக்கு வந்து தெரியும். இதே மாதிரி நம்ம டீப்பாய், உட்டன் டீப்பாய் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி குழந்தைங்க வந்து க்ரையான்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்க ஸ்கெட்ச் பென் அலக்கி இருக்கிறது, அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி வேசலின் வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு வைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த டீப்பாயாக இருக்கட்டும், அந்த உட்டன் டேபிளாக இருக்கட்டும், புதுசாக வாங்கின மாதிரியே இருக்கும். ஸோ உட் ஐட்டம்லாம் இந்த மாதிரி வேசலின் வச்சு மெயின்டைன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோட அந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க, அந்த பாலிஷ் போட்டால் அந்த லுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து எப்போதுமே பண்ணுறது தான், அதனால தான் இந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமுமே ரொம்ப கம்மி. இன்னொன்று, நம்ம வீட்டில் எப்போதுமே ஏதோ ஒரு டேபிள் வந்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதில் 4 பொருள் போடுறதுக்குன்னே நம்மளோட பசங்க வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து டெய்லி பேசிஸில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கே நல்லா தெரியும், நான் டீப் க்ளீனிங் பண்ணலை.
ஸோ பார்த்த உடனே ஒரு நல்ல டீசென்ட் லுக்காக நல்லா க்ளீனாக இருக்குது இந்த வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, நம்ம வீட்டில் இந்த கீ மாட்டுறதுக்கு நம்ம நிறைய வந்து ஹேங்கிங்லாம் வாங்கி வச்சுருப்போம். அதே மாதிரி விசிட்டிங் கார்டு வாங்கிறதுக்கு ஆர்கனைசர்ஸ் வச்சுருப்போம். கேஷ் வைக்கிறதுக்கு, சின்ன சின்ன பில்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தாலும் அவங்க அந்த டிவி கிட்ட வைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து நல்ல அப்படியே எல்லாத்தையுமே வச்சுடுவாங்க. ஸோ நான் அதை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இதை வந்து நான் ரெகுலராக பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் இந்த மாதிரி அது எவ்வளோ எந்த அளவுக்கு மோசமாகுதோ அந்த மாதிரி வந்து பண்ணிப்பேன். அதுலேயுமே இந்த கிளினிக் ப்ளஸ் இருக்குல்லையா, இந்த லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் நல்லா தொடச்சேன் அப்படின்னாக்கா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் எனக்கு. ஸோ இது வந்து அந்த பளிச்சுன்னு இருக்கிற அந்த க்ளாஸி லுக் வந்து எனக்கு ஒரு ஒரு வாரம் வரைக்குமே சூப்பராக தாங்கும். அடிக்கடி எனக்கு க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா நான் என்னோடய ரெகுலர் ஒர்க்கு ஒரு பாக்ஸை வச்சு அதில் வைங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டு நாள் வைப்பாங்க, திரும்ப மூணாவது நாள் இந்த மாதிரி களைச்சி போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி துணி மடிக்கிறது ரொம்ப பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாகவே அதை வந்து எடுத்து போட்டு கொஞ்சம் நம்ம அலுப்புப்படாமல் அந்த சூடோடு மடித்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து அயன் பண்ண மாதிரியும் அந்த துணியை எடுத்து நம்ம போடுறப்ப நல்ல ஒரு வாசமான ஒரு ஃபீலுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா கம்ஃபர்ட்லாம் போடுவோம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்ட் வந்து ரெகுலர் யூஸ்க்கு பண்ணாதீங்க. ஏன்னா அது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ நான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தனியாக மடிச்சிட்டு அயனிங்க்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், ஹஸ்பண்டோட ஷர்ட்டு, அவங்களோட பேண்ட்டு இதெல்லாம் வந்து அயனிங்க்கு நம்ம வெளில கொடுத்துருவோம். நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் இந்த அயனிங் ஒர்க் பண்ண முடியல. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னாலும் அதுலேயுமே நீங்கள் வந்து மணி சேவ் பண்ணலாம். அயனிங்க்கு வந்து இந்த டைம் ஒரு மார்னிங் வந்து ஒரு 11:00 or 11:30 அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஃபேன் போட்டுட்டு டிவி பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸாக வந்து ஒரு ஃபோன் பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச சீரியலை பார்த்துட்டு அந்த அயனிங் ஒர்க்கை பண்ணி நீங்கள் அப்படியே வாட்ரூப் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ வீட்டில் இருக்கிற நம்மளும் சும்மா இருக்கிற ஒரு ஃபீலும் இருக்காது. நம்ம ஓகே, நம்ம ஏதோ இன்றைக்கி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீலுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி துணி எல்லாத்தையுமே வந்து மடித்து வச்சுட்டு என்னோடய டோர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக நான் எவ்ரி 15 days ஒன்ஸ் வந்து இது பண்ணுற ஒரு வேலை. வேஸ்லின்னு வச்சுப்பேன், இல்லைனாக்கா நார்மலான கிளாத் வச்சுட்டு இதை வந்து நல்லா நான் தொடச்சி தொடச்சி எடுத்துருவேன். ஸோ அப்படி எடுக்கிறப்ப நான் இந்த வீட்டுக்கு வந்து 7 months ஆகுது, டோர்லாம் இவ்வளோ பளபளன்னு வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு மெயின் ரீசனே வந்து அந்த வேஸ்லின் போட்டு துடைக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ரீசனு. ஸோ நம்ம ரொம்ப எல்லா இடத்துலையும் குழக்குழம் நீங்கள் வேஸ்லினை போட்டிங்க அப்படின்னாக்கா டஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதை நான் ரெகுலராக க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா வேஸ்லின் போடுங்க, இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய வேஸ்லின் போடாதீங்க. வேஸ்லின் தான் போடணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் கோகோனட் ஆயில் கூட போடலாம். கோகோனட் ஆயிலுமே இந்த மாதிரி அந்த உட் ஐட்டம்லாம் வந்து பூச்சி வராமையும் இருக்கும், உங்களுக்கு அந்த கரையும் அதெல்லாம் வராமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விண்டோஸில் எனக்கு இங்கே நியர்பையில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால என்னோடய விண்டோஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே அந்த டஸ்ட் வந்து ஆகுது. அதனால தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட நெட்டெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு டீப் க்ளீன் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் வந்து அப்படியே லைட்டாக ஒரு கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னாலே போதும், சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனலாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.